தரங்கம்பாடி அருகே ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருவர் தனது 30 சென் நிலத்தில் இயற்கை உரத்தை பயன்படுத்தி பல்வேறு காய்கறிகளை பயிரிட்டுள்ளார். இதன் மூலம் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைப்பதாகவும் அவர் கூறுகிறார். அவரை பற்றி ஒரு தொகுப்பு. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆண்டாஞ்சேரியைச் சேர்ந்தவர் பேராசிரியர் வன்மிக வெங்கடாச்சலம். இவர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். விவசாயத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட இவர் குறைந்த நிலத்தில் அதிக லாபம் பெறும் வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் குறைந்த தண்ணீர் கொண்டு மாற்று விவசாயம் மேற்கொள்ள முடிவெடுத்து தனது 30 சென்ட் நிலத்தில் பல்வகை காய்கறிகளை, குறிப்பாக கத்தரி, வெண்டை, கொத்தவரை, புடலை, பாகற்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய் மற்றும் பலவைக்கீரை வகைகளையும் பயிரிட்டுள்ளார். அனைத்தும் குறுகிய கால பயிர் என்ற முறையில் தேர்வு செய்து பயிரிட்டுள்ளார் வெங்கடாச்சலம். நெல் போட்டிருக்கிறேன், உளுந்து போட்டிருக்கிறேன். அதில் வரக்கூடிய லாபத்தை விட கறிக்காயில் வரக்கூடிய லாபம் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் என்பது, 100 குழி நிலத்தில் 4000 ரூபாய் என்பது எனக்கே வியக்கத்தக்க அளவில் இருக்கிறது. விவசாயிகள் இதை முயற்சி செய்து பார்த்தால் நிறைய லாபம் காணலாம் என்பது என்னுடைய கருத்து. 30 சென்ட் நிலத்தில் சிறு இடத்தை கூட வீணடிக்காமல் பயிர் செய்துள்ள வெங்கடாச்சலம் நிலத்தை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைத்து அதில் கூட பாகற்காய் செடிகளை பயிரிட்டுள்ளார். மேலும் தனது 30 சென்ட் நிலத்தில் அனைத்து வகை காய்கறி கீரை வகைகளையும் பயிரிட சுமார் 35000 ரூபாய் செலவிட்டதாகவும், புதுமையான முறையில் விவசாயம் செய்வதால் அதிக மகசூல் மூலம் தினம்தோறும் அதிக லாபம் கிடைப்பதாகவும் தெரிவிக்கிறார். அது மட்டுமின்றி இயற்கை உரங்கள் பயன்படுத்துவதால் அதிக மகசூல் மட்டுமின்றி காய்கறிகள் செழிப்பாகவும் சுவையாகவும் இருப்பதால் ஏராளமான வியாபாரிகள் தேடி வந்து வாங்கி செல்வதாகவும் கூறுகிறார். தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நாங்கள் ஸ்ப்ரிங்கர் ஒரு இது போட்டு அது சொட்டு நீர் பாசனம் மாதிரி பாய்ச்சிட்ருக்கோம். அதனால் நல்லா லாபம் கிடைக்குது, நல்ல காய்கறியும் நல்லா இருக்குது. நாங்கள் எல்லாமே இயற்கை விவசாயம் தான். பஞ்சகாவியா, இஞ்சி போட்டு கரைசல், இதை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். வேறு எந்த ரசாயன உரமும் இதில் பயன்படுத்தப்படலை. அதனால் இங்கே எல்லாம் நல்ல யாவம் நடக்குது, எல்லோரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. காய்கறி விவசாயம் பண்ணுறாங்க, அதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது, காய்கறிக்காக மலிவாகவும் கொடுக்குறாங்க. இதனால நிறைய பயன்கள் இருக்கு. நாங்க தொடர்ந்து வேலை செய்யறோங்க. செலவு நீங்க 2 மடங்கு லாபம் கிடைப்பதால் இதனை விரிவுபடுத்த தற்போது மேலும் 2 ஏக்கரில் காய்கறிகள் கீரைகள் சாகுபடி செய்யப்போவதாகவும் தெரிவித்துள்ள வெங்கடாச்சலம் விவசாயிகள் மாற்று விவசாயத்தில் சாதிக்க முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முயன்றால் முடியாதது இல்லை என்பது போல ஆண்டாஞ்சேரி பகுதியில் மாற்று விவசாயம் அல்லது குறைந்த நிலத்தில் அனைத்து காய்கறிகளையும் பயிரிட்டு அதிக அளவில் மகசூல் தேடி வரும் இந்த விவசாயி போல, இயற்கை விவசாயி போல அனைத்து விவசாயிகளும் மாற வேண்டும் என்பது விவசாயியின் கோரிக்கையாக உள்ளது. தரங்கம்பாடியில் இருந்து பாலமுருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.